அனைவருக்கும் வணக்கம். பாப்பாஸ் லிட்டரேச்சர் ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். கேன்டர்பரி டேல்ஸ் பற்றியும் அதோட வந்த கேரக்டர்ஸ் நேம் பற்றியும் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பில்கிரிம்ஸோட கேரக்டர் ஸ்கெச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வர ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த நைட். இவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாசர் வந்து தன்னைத்தானே வந்து இந்த நைட் அப்படிங்கிற கேரக்டர் மூலயமா வந்து டிஸ்கிரைப் பண்ணி பீப்புளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த நைட் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டான கேரக்டர். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பில்கிரிம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 24 டேல்ஸில் ஃபர்ஸ்ட் டேல்ஸ் வந்தவங்களும் இந்த நைட் தான். அண்ட் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேன், ஐடியல் மேன், ரெஸ்பெக்டபிள் மேன், நோபல் மேன், ஜெனராசிட்டியில் ஒரு மேம். அண்ட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி சாசரை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே ஜென்டிலான மேன், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். அவங்க மேனர்லேயும் சரி, அவங்க பிஹேவியர் எல்லாத்துலேயுமே சரி. அண்ட் அது இருக்கிறதுலே வந்து இந்த இத்தனை பில்கிரிம்ஸில் வந்து இவங்க தான் வந்து ஹை சொசைட்டி போன், ஹையஸ்ட் ரேங்க் உடையவங்க. ஸோ அதனால வந்து இவங்க ட்ரெஸ்ஸு ஸ்பீச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே மாடஸ்ட்டாக ஒரு டிசிப்ளினாக வந்து இருக்கும். இவங்க தான் வந்து இருக்கிற ஹையஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறனால அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ் வந்து அப்படி வந்து ரொம்ப ரிச்சாக வந்து இருக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ் கிளாத் இருக்கும் டாப் அண்ட் பாட்டம். அண்ட் மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோட் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இவங்களோட ட்ரெஸ். ஸோ இதை பார்த்தோன்னே வந்து இவங்க வந்து ரொம்ப ரிச்சான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். இவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரேவான பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து இது வரைக்கும் வந்து 15 பேட்டில்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்காக நிறையா டைம் வந்து கிங் வந்து இவங்களை வந்து ஹானர் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன் பண்ண 15 பேட்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த எராவில் வந்து ஜெயிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பேட்டில்ஸ் தான் அந்த 15. ஸோ அதனால வந்து இவங்களை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு மெடிவல் கிறிஸ்டின் மேன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரெப்ரசன்ட் ஆகியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் அப்புன்னு சொன்னோன்னே நரேட்டர் வந்து ஒரு 4 குவாலிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து சைவல்ரி, நெக்ஸ்ட் வந்து ட்ரூத், நெக்ஸ்ட் வந்து ஹானர், அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். இது 4 தான் முக்கியமான குவாலிட்டிஸ் நைட் கிட்டே இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சன் ஸ்கொயரோடையும் அண்ட் அவங்களோட அசிஸ்டன்ட் இயோமனோடையும் தான் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாப்பியாக இருக்குது. ரொம்ப அவங்களோட ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப ரஸ்ட்டாக, ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பில்கிரிமேஜ் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வாரை வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாமே வந்து இப்படி அழுக்காக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்கிரிம்ஸோடையே வந்து இவர் வந்து பீஸ் மேக்கர். அந்த குரூப்லேயே வந்து இவர் ஒரு பீஸ் மேக்கர். என்ன தான் வந்து இவர் நிறையா பேரை வந்து பேட்டில்ஸில் வந்து கொண்டிருந்தாலும் இந்த பில்கிரிமேஜை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே எந்த ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸும் பேசலை, யார்கிட்டையுமே வந்து தப்பாக நடந்துக்கலை. ஸோ நிறையா ஹியூமனிட்டி இவர்கிட்ட இருந்துச்சு, நிறைய ஹியூமிலிட்டியும் இவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மற்றவங்க மாதிரி எந்த குவாரல் பண்ணுறதோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ அது மாதிரி எதுலேயுமே வந்து இவங்க வந்து ஈடுபாடு வந்து காமிக்கவே இல்லை. ஸோ இந்த பில்கிரிமேஜ் அப்படிங்கிறது நம்ம பீஸ்க்காக தேடி போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. ஸோ வந்து சாசர் வந்து தனித்தனி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டதுனால இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து ஸ்கொயர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டோட சன் தான் வந்து இந்த ஸ்கொயர். இவங்க வந்து அவங்க அப்பா தான் வந்து எப்போயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க அப்பா வந்து இந்த பில்கிரிமேஜ்க்கு போகிறதுனால இவங்களும் வந்து இந்த பில்கிரிமேஜ்க்கு வந்து வராங்க. இவங்க வந்து ஒரு பேச்சுலர், ஏஜ் வந்து 20, அண்டாவே வந்து ஒரு யங்கான மேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாசர் வந்து இவங்க ஒருத்தவங்க தான் வந்து இந்த பில்கிரிம்ஸ்லேயே வந்து ஒரு லிட்ரரி ஆம்பிஷனோடைய பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து பொயிட்ரி எழுதுறது அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால வந்து லிட்ரரி ஆம்பிஷன் இருக்க ஒரே பில்கிரிம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர்லி ஹேர் தான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. அண்ட் எந்த அளவுக்கு வந்து பொயிட்ரி வந்து அவங்க நல்லா எழுதுவாங்களோ அதே மாதிரி பாடவும் செய்வாங்க. டான்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே வந்து ஒரு ப்ரெட்டியான வந்து யங் ஹேண்ட்ஸம் பாய் அவங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ் வந்து நல்லா வந்து ரைட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து வந்து ஃப்ளூட்டும் வந்து நல்லா வந்து வாசிப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தன்னைத்தானே வந்து லேடிஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ லவ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு பேஷனாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 90 வந்து ஒரு ஹை சொசைட்டி போர்ன் அப்படிங்கிறப்ப உங்கள் சன் வந்து சொல்லவே வேணாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்து டேலண்டடான பேச்சுலர் இவங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு யங்கான மேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன். இவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் கவுன் போட்டிருப்பாங்க அண்ட் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பாங்க. பட் அது வந்து வந்து லாங்காக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளார்ஸால் வந்து எம்ப்ராய்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ட்ரெஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாதர் வந்து எவ்வளோ பேட்டில்ஸில் வந்து ஃபாட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இவங்களை வந்து நிறையா பேட்டில்ஸ் வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால வந்து அவர்கிட்ட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து அதே மாதிரி இவர்கிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது. ஸோ பேட்டிலில் வந்து என்னென்ன ஆர்ட்ஸ் என்னென்ன வந்து விஷயங்கள் இருக்கோ அதையும் வந்து நிறையா வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை தவிர வந்து முதல்ல சொன்ன மாதிரி லிட்டரரி ஆம்பிஷன்ஸ்லேயும் சரி இவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே வந்து ட்ரெயின் ஆகி தான் வந்து இந்த ஸ்குவயர் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து ப்ரயாரஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கேரக்டர் வைஸ் தான் இவங்களோட நேம் வந்து ப்ரயாரஸ். பட் இவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து லேடி மேடம் எக்லண்டைன். ப்ரயாரஸ் அப்படிங்கிறது வந்து கத்தோலிக் சர்ச்சில் இருக்க ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் தான் வந்து இந்த ப்ரயாரஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு லேடி அப்படின்னா ரொம்ப மாடஸ்டானவங்க, ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து சாஃப்ட் ஸ்போக்கன் இவங்க, ரொம்ப டெலிகேட்டாக இருப்பாங்க, ஜென்டில் லேடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து காமிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இவங்களுக்கு இருக்கும். அவர் ரொம்ப வந்து சென்டிமெண்டலான உமன். ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட வந்து அதை வந்து பெருசாக்கி, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு உமன் அவங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல சொன்ன மாதிரி கத்தோலிக் சர்ச்சில் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்கில் வந்து இவங்க இருக்காங்க. இவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரே ஐஸ் இவங்களுக்கு. அண்ட் அவங்களோட மவுத் வந்து ரொம்ப ஸ்மாலாக வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பேசுவாங்க, பேச ட்ரை பண்ணுவாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் அந்த ஃப்ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பேடாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபன்னி ஹேபிட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட வந்து நிறையாவே வந்து இருக்கும். இவங்க வந்து சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் வந்து அழுது பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மவுஸ் வந்து இறந்து போனால் கூட அதுக்கு வந்து உட்காந்து அழுகிறது. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான பர்சன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப டேபிள் மேனர்ஸ் வந்து நிறையா வந்து பார்ப்பாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ஸோ மற்றவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இவங்க வந்து டேபிள் மேனர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து இந்த பில்கிரிம் இமேஜில் வந்து இவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஒருத்தவங்க அண்ட் இதுக்கப்புறம் சேர்ந்து இவங்க கூட வந்து ப்ரீஸ்ட் அண்ட் நன் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட அட்டண்டன்ஸாக வந்து ஃபாலோ பண்ணி வந்து இவங்க போகிறாங்க. இவங்க மட்டும் போல் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வந்து போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து முதலே சொன்ன ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப வந்து டெலிகேட்டானவங்க அப்படிங்கிறதுனால வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்க்கெலாம் கூட வந்து சாப்பாடு வைப்பாங்க. அதை வந்து தெரியாமல் கூட வந்து மிதிச்சிட மாட்டாங்க. ஸோ அப்படியே வந்து மிதிச்சிட்டாலும் ரொம்ப அழுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கிடையாது, ரொம்ப வந்து ஒரு வீக்கான பர்சன். பட் அவங்க கிளாத்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரயாரஸ் அப்படிங்கிற அந்த ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட கிளாத்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ஸ்லேயே இவங்க கிளாத்ஸ் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டர் ஆகிருக்கும். அந்த பீட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீட்ஸால் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக இருக்கும். நல்லா வந்து எப்போவுமே வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப ஒரு சேரிட்டபிளான உமன் இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நிறையா ஃபன்னி ஹேபிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் தெரியும் அப்படிங்கிறக்கு அதையே வந்து பேசிட்டு. அண்ட் இவங்களுக்கு இருக்க இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நோஸாலே வந்து சிங் பண்ணுவாங்க. நல்லா நம்ம வாய்ஸ் வரணும் அப்படிங்கிறக்க வந்து மூக்காலே வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடையில் கூட ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டாக ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு வாயை வந்து எடுத்து வைப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் வந்து பெட்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்ச் ரூல்ஸ் படி அதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, பட் அதெல்லாம் வந்து இவங்க வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஜுவல்லரி வந்து நிறையா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு நிறையா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கிராண்டாக வந்து ஜுவல்லரி இருந்துச்சு.
இவங்க என்ன ஜுவல்லரி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி வந்து போட்டிருந்தாங்க, ஒரு செயின் போட்டிருந்தாங்க கழுத்தில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து லவ் கான்க்வயர்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லட்டினில் வந்து அதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணி வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த மங்க். மங்க் அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும், நிறையா மங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட லைஃப்பையும் வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து அந்த ப்ரே பண்ணுறதுலையும் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுலையும் வரவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுலேயும் தான் வந்து அவங்க லைஃப்பை வந்து டெடிக்கேட் பண்ணுவாங்க. பட் இந்த மங்க் பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஆப்போசிட். இவங்க வந்து ரூல்ஸ் சர்ச்சில் இருக்கோம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் கூட வந்து கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஸோ குட் ஃபார் நத்திங் மேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க சாசர் இவங்களை. இவங்களுக்கு இருக்க ஒரே டிவோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதும் ஹண்டிங் போடுறதும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதும் ஹண்டிங்னா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களை அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து லார்ஜாக இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹண்டிங் மேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப வந்து லார்ஜாக இருப்பாங்க. அண்ட் வந்து ஹண்டிங் பூட்ஸ் வந்து எப்பவுமே வந்து போட்டிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான மேனாக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஷைனி ஃபேஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டும் வந்து ரொம்ப பால்டு ஹெட்டாக தான் இருக்கும், அதுவும் வந்து ஷைனிங்காக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உருவத்துக்கேற்ற மாதிரி வந்து ஐஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பல்ஜாக ரொம்ப டார்க்காக ரொம்ப பெருசாக வந்து பார்க்குறதையே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் எல்லா மங்க்ஸ்லேயும் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டானவங்க இவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற விஷயமே பிடிக்காது, கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயமே பிடிக்காது. இவங்களுக்கு இருக்க ஒரே விஷயம் வந்து ஈட்டிங்கும் ஹண்டிங்கும் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரௌன் ஹார்ஸ் தான் வந்து இந்த பில்கிரிமேஜில் வந்து ரைட் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா நிறையா ஹார்சஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த ப்ரௌன் ஹார்ஸை தவிர. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ஹண்டிங் டாக்ஸ் வந்து இவங்க ஹண்டிங் போகிறப்ப ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து என்னதான் ஒரு மங்காக இருந்தாலும் ரிச் கிளாத்ஸில் தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கிளாத்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவ மங்க்னா வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. பட் இவங்க வந்து எதாமே ஆப்போசிட் தான். இவங்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கோல்டாக அண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாமே வந்து அவங்க அதான் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து ஆல்கஹாலிக். இவங்க ஆல்கஹால் வந்து நிறையா வந்து குடிப்பாங்க. ஸோ சர்ச் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து ஹண்டிங் வந்து போகக்கூடாது. ஸோ அதையும் மீறி வந்து இவங்க ஹண்டிங் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ரிலீஜியஸ் கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு கரப்டான ஆள் தான் வந்து இவங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க யாரோட போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் இவங்க வந்து தனியாக போகிறது கிடையாது. இவங்க வந்து ப்ரயாரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடையும் அண்ட் அவங்களோட அட்டண்டன்ஸில் ஒருத்தவங்க இருக்காங்க செகண்ட் நன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவங்க ரெண்டு பேர் கூடையும் சேர்ந்து தான் வந்து இந்த மங்க் வந்து இந்த பில்கிரிமேஜில் வந்து ட்ராவல் ஆகி வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் வர பில்கிரிம்ஸோட கேரக்டர் ஸ்கெச்சஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.